நீங்கள் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட எதிர்முரணாக இருக்கக்கூடிய கொள்கைகளை இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு தலைவர் எப்போ நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அது கட்சியினுடைய விதிகளை மீறியதாக மாறாது. இப்போ நீங்கள் பதவிக்காக வந்தீங்களா இல்லைன்னா கொள்கைக்காக வந்தீங்களான்ற கேள்வி உங்கள் மீது விழாதான். பிரதமரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஏன் குறை சொல்றது என்ன பிரச்சனை? முக ஸ்டாலின் ஏன் நேரடியாக நீங்கள் தாக்குறீங்க? குறை சொன்னாக்க இவரு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு நீட் எதிர்த்திருப்பீங்க, சிஏஏவை எதிர்த்திருப்பீங்க, புதிய கல்விக் கொள்கை எதிர்த்திருப்பீங்க, பலவிதமான மும்மொழிக் கொள்கை எதிர்த்திருப்பீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதை விட வந்து அது மாதிரி தேர்தல் நடத்துறது தான் வந்து இப்போ இல்லை. திமுக இப்போ ஜனநாயகமே இல்லைங்கிறீங்க. கண்டிப்பாக ஜனநாயகம் இருந்ததுனாக்கா 2014 என்ன கொடுத்துருக்கோம்ல. நான் வந்து 20 வருஷம் வந்து ஸ்டாலின் சார் கூட வந்து நான் போகிற வரேனாக்கா ஒரு வருஷத்தில் வந்து உதயநிதி கூட இருந்த ஒருத்தருக்கு வாங்கி தராங்கனாக்கா அது என்ன நியாயம்னு தெரியல. இன்னும் எந்த கட்சியிலும் போய் சேராமல் இருப்பதற்கு காரணமே எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும், நமக்கு இந்த எம்எல்ஏ பதவி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குன்ற. ஏற்கனவே நீங்கள் பல நாள் அதிமுகவில் இருந்தவர், அதன் பிறகு இப்போ திமுகவில் இருந்திருக்கிறீங்க, இதன் பிறகு நீங்கள் திருப்பி அதிமுகவுக்கு போக முடியாது, அதன் காரணமாக தான் நீங்கள் திருப்பி பிஜேபிக்கு போகிறீங்க அப்படிங்கிறாரு. பிஜேபி போனால் அவர் யார் சொல்றது? அவர் யார் சொல்றது? அடிக்கல் நடத்தாரு, அந்த இதெல்லாம் ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்பாக்க வந்து நீங்கள் வந்து ஒரு குத்தல் கேட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட போவீங்களா? கையில் திமுகவோட பச்சை கொடுத்துருக்கிறீங்க, எப்படி சார் பாஜக அலுவலகத்துக்கு போகிறதுக்கு உங்களால் முடியுது? அதிமுக வந்து திமுகவுக்கு போனவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன், இது இந்த நிலைமை திரும்பி தொடரும். ஏடிஎம்கேலேருந்து போனவங்க வந்து இந்த மாதிரி வந்து திமுக கூடிய புத்திரன்றத கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நீங்கள் வேறு கட்சி போய் சேரணும்னா எந்த கட்சி சார் போய் சேருவீங்க? சார் திமுகவில் உங்களே போன்ற அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெரிதுகள் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கூகா சிலம் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். ஆதன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ மகிழ்ச்சி. சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டிருந்த செய்தியை வந்து பரபரப்பாக அனைவரும் பேசிட்டு இருந்தாங்க. என்னுடைய முதல்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, கூகா சிலம் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், திரு கூகா செல்வத்திற்கு திமுகவில் என்ன தான் பிரச்சனை? முதல்ல வந்து நான் வந்து அகில இந்திய பாரத ஜனதாவினுடைய தலைவர் ஜேபி நட்டா அவர்களை சந்தித்தது அவளுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். நான் பியூஷ் கோயல் என்கின்ற ரயில்வே மினிஸ்டர் அமைச்சரை பார்க்கத்தான் சென்றேன். அப்பொழுது அவர் 5ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து வெளியில் வந்து ராமர் சிலை திறப்பதற்காக ராமர் கோயில் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டுவதற்காக சென்றிருந்தார் என்றும் அந்த நேரத்திலே பியூஷ் கோயல் மினிஸ்டர் அவர்களும் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னதால் அங்கே இருக்கக்குள்ள தலைவர்களை யாரை பார்த்து ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் சென்றேன். அப்பொழுது நான் இங்கே சென்னை வடபழனியில் உள்ள பாரத்வாஜேஸ்வரர் கோயில் வந்து பாலாபிஷேகம் செய்து கொண்டு 2 முறை கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன். ஒரு இந்து பக்தன் அந்த ராமர் கோயில் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் என்றால் ஒரு இடத்துல சென்று இந்த தலைவர் யாராக இருந்தாக்கா இந்த மாதிரி வந்து பிஎம் வந்தாக்கா சொல்லுங்கள், என்னுடைய வந்து நன்றியை வந்து அவருக்கு தெரிவித்துக்கிறேன். இதே போன்று ராமேஸ்வரமில் வந்து ராமநாதர் சுவாமி கோயில் இருக்கிறது, அதுக்கும் வந்து ஐயா வந்து இந்த மாதிரி வந்து அங்கேயே வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி, அதாவது மோடி அவர்களும் இங்கேயே வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சார் இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இப்போ நான் உதாரணம் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களோட எதிர்முரணாக இருக்கக்கூடிய கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு தலைவரை எப்போ நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அது கட்சியினுடைய விதிகளை மீறியதாக மாறாதா? நான் வந்து 25 ஆண்டுகளாக வந்து திமுகவில் இருக்கிறேன். ஓகே. நான் பல முறை டெல்லி சென்றிருக்கிறேன் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களை மற்றெல்லாம் பார்ப்பதற்கு. டெல்லியில் அப்படிப்பட்ட நிலைமையே கிடையாது. நானும் அல்லது மற்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் நண்பராக இருப்பார்கள். டெல்லியில் அப்படிப்பட்ட ஒரு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் டெல்லிக்கு போய் நீங்கள் உங்களுடைய சொந்த கட்சியின் தலைவர் விமர்சனம் பண்ணுறீங்களே, அங்கே தானே இங்கே சிக்கலை உருவாகும். விமர்சனக்கா அவங்க கேட்குறாங்க, ஏன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து டெல்லிக்கு வந்திருக்கீங்க அப்போசிஷன் லீடரை பார்க்குறீங்க, அவங்க வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நான் நடவடிக்கை எடுக்கட்டுமே என்ன, அதுதானே சொன்ன தவிர்த்து. அதே போல் வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோன்னாக்கா வந்து ஒரு 2014 கலைஞர் அவர்கள்
என்னை கூப்பிட்டு விசாரித்தால் என்ன சொல்வாய் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் நான் வந்து அந்த பொறுப்புக்கு ஏற்கனவே 2015 நின்றேன். ஆனால் அவர் கேட்கிறார்னால் சொல்லுங்கள், கூகாசன் நான் சொன்னதை கேட்பான் என்று சொல்லுங்கள்னு சொன்னேன். ஆனால் அவர் அந்த 5 நிமிடத்திலே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 4:55 சொல்கிறார், 6 மணிக்கெலாம் தலைவர் வர்றாரு, என்னை கூப்பிட்றதை கேட்டு கூப்பிட நான் சொன்னால் கேட்பேன், நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்பேன்னு சொல்லிவிட்டு அது போல் வந்து இது மாதிரி இந்த அன்பனுக்கு வந்து உடம்பு செல்ல ஒன்று 5 வருஷம் வந்துட்டு போகிறாங்க. 10 வருஷமாக ஏற்கனவே இருக்கார். அந்த 5 வருஷம் வந்து வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத அதுக்கு விட்டு கொடுக்குறாங்க. இப்போ என்னை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸ்டென்ட் வச்சுருக்கா அது வேறு, சென்ட் வச்சாக்கா எத்தனை வேணால் பண்ணலாம் அது பண்ணலாம். ஆனால் அதே போல் பண வசதி இல்லைன்னு சொல்லிட்டு என்னை சொல்லி என்னை வந்து எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போடுறாங்க. அது வந்து கொஞ்சம் வருத்தம் தான், வருத்தத்தை கூட நான் வந்து ஒன்றும் சொல்லலை. அந்த வருத்தத்தை உங்களால் கட்சிக்குள்ளே சொல்ல முடியலையா சார்? சொல்ல முடியல, நான் லெட்டர் அனுப்பிச்சு, லெட்டர் அனுப்பிச்சு வருத்தம் சொல்ல. நான் வந்து 2014 கூட சொன்னேன், நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், அதே மாதிரி இந்த நிலைமையில் நான் இப்போ இருக்கேன் ஓகேன்னு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து போட்டாங்க, போட்டது நான் வந்து லெட்டர் எழுதினேன், இது மேலே வந்து அந்த மாதிரி தான் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு அன்பன் இருக்கும்போதும் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதெல்லாம் தாங்கிட்டு இந்த 5-6 வருஷமாக இருந்திருக்கேன். இப்போ வந்து 1 வருஷமாக அதாவது என்னை வந்து அதான் நான் 25 வருஷமாக வந்து ஒரு ஸ்டாலின் கூட வந்து காரில் போயிருக்கேன், ஓகே, ட்ரெயினில் போயிருக்கேன், ஃப்ளைட்டில் போயிருக்கேன், 25 வருஷமும் போயிட்டு வரேன் நான் வந்து என்ன இது மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திரும்பி அவருக்கு ஒரு வருஷம் தான் அவர் உதயநிதி கூட போயிருப்பார். அவர் வந்து அவருக்கு வந்து முன்னிலைப்படுத்தி கொடுக்குறாங்களேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது. ஒருத்தர் சார் பதவின்றது புரியுது, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினராக நீங்கள் இருந்திருக்கிறீங்க, திராவிட முன்னேற்ற தலைமை நிலைய செயலாளராக இருந்திருக்கிறீங்க, இப்படி பல பதவிகளை திராவிட முன்னேற்ற வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் வெறும் இந்த பதவிக்காக நீங்கள் கட்சியை விட்டு விலகணுமோ அல்லது கட்சியை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணணுமோ தேவை இருக்கா? அப்போ நீங்கள் பதவிக்காக வந்தீங்களா இல்லைனா கொள்கைக்காக வந்தீங்களான்ற கேள்வி உங்கள் மீது விழாதா? அதாவது 1971 மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களோட 1971 மக்கள் தொகை எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் மன்றத்தில் நான் வந்து உறுப்பினர் பொருளாளர், ஓகே, அந்த மன்றத்து பொருளாளர். அந்த பொருளாளராக இருந்துட்டு நான் படிப்படியாக வந்து நான் சென்னை மாவட்டத்துக்கு துணைச் செயலாளராக வந்தேன். அது மாதிரி படிப்படியாக வந்தேன். என்ன வந்து ஒரு நாள் வந்து 89 முதலமைச்சர் இருக்க கலைஞர் அவர்கள், ஆர் டி சீதாபதி அவர்கள் வந்து இந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தில் வந்து திருமணத்தில் எம்ஜிஆருடைய வலதுகரமும் இடதுகரமும் வந்திருக்கிறார்கள் சொல்லி சொன்னவுடன் கலைஞர் அவர்கள் பத்திரிகை எடுத்து பார்த்தார். பத்திரிகை பேரில் தான் அவங்களுக்கு கட்சியை சார் சொல்லு என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எல்லாரும் கேட்டு எனக்கு தெரியாதவங்க சில இருந்ததால் நாஞ்சில் மன்னவருக்கு வந்து அதிமுக தொடர்பு இருந்தது, இது இருந்தது எம்ஜிஆர் கூட. அவர் வந்து எனக்கு நெருக்கமாக பழகிருந்ததால் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அது மாதிரி வந்து அம்மா உடம்பு சொல்லாமல் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு வந்து சேரன்னு சொன்னேன். அப்போ வந்து கலைஞர் நான் விரும்பினார், கலைஞர் உங்களை விரும்புகிறாரு. அந்த அதுக்கப்புறம் 89 அப்புறம் கூட 96 நான் வந்து சேர்றேன். எனக்கு வந்து அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ஜானகி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்க வந்து அவங்கள்ட்ட சொன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உடம்பு முடியாமல் இருக்குது, நான் மறைஞ்சோம்னா நீங்கள் போய் அந்த திமுக தான் சேரணும்னு சொல்கிறாங்க. ஜானகி அம்மா சொல்கிறாங்க. 96 வந்து முதலமைச்சர் ஆனவுடனே கலைஞருக்கு ஜானகி அம்மா சொல்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க முதல்வர் தேர்தலுக்கு. உடனே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம்மா, நான் உங்களை வந்து நேராக வந்து பார்க்குறேன் ராமாயணம் தோட்டத்தில்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து சரி முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அது மாதிரி வந்து நமக்கு பாதுகாப்பு தராங்க, ராமாயணம் தோட்டத்துக்கு வந்து அவன் நாஞ்சிலார் வந்து மூலியமாக வந்து சொல்லி அமைச்சார் கலைஞர், இந்த மாதிரி அம்மா பத்திரமா பார்த்துக்கப்பா, அவன் உடம்பு சரியில்லை, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கலைஞர் வந்து அவர் மேலே வந்து விருப்பமாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த எண்ணத்தை வச்சு சொன்னேன், அம்மா வந்து அவங்க வந்துட்டாங்க, இப்போனா போய் சார்னாக்க எப்படிமான்னு கேட்குறேன். இல்லைப்பா வந்து நான் வாழ்த்து சொல்லும்போது சொன்னார், உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நானே வந்து உங்களை வந்து ராமாயணம் தோட்டத்தில் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் சொன்னதொடனே சொன்னாங்க, இது மாதிரி வீட்டுக்கு வரணும் தோட்டத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காருப்பா, வந்தோடனே என் முன்னிலையில் நீங்கள் அந்த கட்சியில் சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாலேயும் ஒரு பிடிப்பு வந்து இந்த நான் எப்போ பார்த்தாலும் டிஆர் பாலெலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது, அவர் வந்து தலைவரோடு வந்தாருனாக்கா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வந்து
எங்களை பார்த்துட்டு கூக்காத இருக்காரு பாருன்னு சொல்லுவோன்னா எப்படி பாருக்கன்னு நல்லா நிறைய எம்ஜிஆர் வந்து உயிரோடு இருக்கும்போதும் சரி மற்ற இறந்தது போது கூட வந்து அவர் வந்து எங்ககிட்ட நட்பாக இருந்தார். அதனால் அந்த கட்சியில் போய் சேரன்னு சொல்லி சேர்ந்தோம். இல்லை உங்களுக்கு கொள்கை அடிப்படையில் கொள்கையால் கோட்பாடு ஈர்த்தலாம் நீங்கள் போய் சேரலையா அப்போ கட்சியில்? கொள்கைனாக்கா கட்சி அதாவது நான் வந்து திமுகவில் ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் மட்டத்தில் இருக்கும்போதே நான் இருக்கேன். ஓகே. அந்த கட்சியினுடையதில் தான் நான் போக முடியும். இப்போ நான் வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து அவங்க சிஎம்மாக இருக்கும்போது ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது நாங்கள் போய் சேரலை. ஸ்தானிகமாக கூட வந்து அவங்க உடம்பு அவங்களையும் கூட வந்து கட்சியை விட்டு விலகின போது கூட நான் விலகியிருக்கேன். இங்கே ஒரு கேள்வி இருக்குது சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொன்னாங்க எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து பாஜக விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உதாரணத்திற்கு அதை போலவே ஒரு யுக்தியை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக எம்எல்ஏக்கள் மேலே பாஜக கை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யுக்தியை கையாளுறாங்களா? அதுக்கு நீங்கள் விலை போயிட்டீங்களா? விலை பொருள்னா நான் விலை பொருள் நான் வேலைக்கு போகிறதுக்கு அப்படி கிடையாது. விலைக்கு விட்டுருப்பாங்க. விட்டுருனாக்கா டிஎம்கில் திருத்தி நான் வந்து கட்சி விட்டு போகணுன்ற மாதிரி விற்கிறாங்க. அதே போல் வந்து நான் வந்து இவரை பொறுப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் பொறுத்து வந்து அமைப்பு செயலாளர் பாரதிகிட்ட போய் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இருக்க பிடிக்கல, நீங்கள் வந்து என்னுடைய தலைமைச் செயலாளர் பொறுப்பை தலைமைச் செயலாளர் பொறுப்பை எடுத்துக்கோங்க, செயற்குழு உறுப்பினர் பொறுப்பை எடுத்துங்க. நான்னா இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் கூட நான் வராமல் இருக்கேன், நீங்களே ஒருத்தர் போட்டு மெயின்டைன் பண்ணிங்க. நான் மன்ற கட்சியினுடைய உறுப்பினர் பொறுப்பை விலகனாக்கா உங்களுடைய திமுகவில் ஒருத்தர் எம்எல்ஏ இறக்க வேண்டியிடும். அதனால் வந்து நீ நான் எப்படி இருந்தோ நீ பார்த்துக்கணும்னு சொன்னேன். அவங்க ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல, யாரும் கேட்கவில்லை பேசவில்லை. ஒரு நாள் நான் டெல்லிக்கு போகிறது டிக்கெட் போட்டது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது. அதனால் வந்து என்னை கூப்பிட்டு 24ஆம் தேதி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சரி போனேன், நான் வந்து அங்கே வெளியில் வந்து கோயில் விஷயமாக போனோம். அதே போல் வந்து ஒரு இந்த மாதிரி இவங்ககிட்ட போனாக்கா இருக்க சொல்லுவாங்க, இருக்க வேண்டிய 25 வருஷம் பழகிட்டோம், இருக்க சொன்னால் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுன்றதால நான் போகாமல் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் பாஜகவுடைய கட்சி அலுவலகத்துக்கே நீங்கள் போயிரு கமலாலயத்துக்கே நீங்கள் போயிருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக சில வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்க. பிரதமரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஏன் குறை சொல்லுறது என்ன பிரச்சனை? மு க ஸ்டாலினை ஏன் நேரடியாக நீங்கள் தாக்குறீங்க? குறை சொன்னாக்க இவரு மட்டும் இல்லை, காங்கிரஸ் கூட ராகுல் காந்தி கூட தான் அது மாதிரி சொல்லியிருக்கேன். எதிர்கட்சியோட வேலையாக தானே அதை சொல்லிட்டோம். இதே சொல்லிட்டு கூட அதாவது வந்து நல்லது வந்து பண்ணாக்கா நல்லது சொல்லணும். ஆனால் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் பாஜக அலுவலகத்துக்கே நீங்கள் போயிருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னென்னா, இப்போ பாஜகவை திமுகவை நீங்கள் இருக்கும்போது பல விஷயம் எதிர்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு நீட் எதிர்த்துருப்பீங்க, சிஏஏவை எதிர்த்துருப்பீங்க, புதிய கல்விக் கொள்கை எதிர்த்துருப்பீங்க, பலவிதமான மும்மொழிக் கொள்கை எதிர்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? உங்கள் நிலைப்பாடு என்ன அதில்? நான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு எனக்கு கிடையாது. இன்னும் மோடியை மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்களே. அதாவது ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் இருக்கிறவங்களாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கனாக்கா எல்லாத்துக்குமே குறை சொல்லாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 30 இதுக்கும் ஏதாவது ஒன்று எதிர்ப்பு தெரிவிச்சு வெற்றி பெற்றிருக்காரு, அடுத்து முதலமைச்சர் ஆவார், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் வந்து எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் படிக்கிற பிள்ளை மாதிரி இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுது, அதாவது எல்லாற்றுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து எதிர்கட்சியினுடைய வேலையா? ஒரு எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்டுவது, ஆளுங்கட்சி இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறது தானே அவங்களோட வேலை, அதானே அவங்க சொல்லுவாங்கண்ணே? அவர் சொல்கிறாருன்றதுனால இப்போ வந்து அவர் வந்து எங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து நல்லா பேசுவார், இது பண்ணார். இப்போலாம் வந்து ஒரு முதலமைச்சரானாக்கா எப்படி வந்து ஒரு சிஎம் நடந்துக்கிறோமோ அது மாதிரி இப்போ நடந்துக்கிறார், எதிர்கட்சி தலைவர் தான் அது மாதிரி நடந்துக்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. அது மாதிரி இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாரியார் சொல்கிற மாதிரி வந்து அந்த இவருடைய சேர்ந்த வந்து கம்பெனியில் வந்து நிர்வாகிகிட்டு அடிப்பட்ட மாதிரி தான் இப்போ அவர் பண்ணிட்டுருக்காரு. யார் மு க ஸ்டாலினை சொல்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ வந்து அது மாதிரி வந்து முதல் மாதிரி இல்லை. இப்போ அவங்கிட்ட வந்து வந்தாக்கா ஒரு சிஎம்ஆராக தான் இந்த பண்ணாலும் அதுக்கிட்ட தான் செய்வோம். நான் கடிதம் மூலிமா எழுதுனேன், இந்த மாதிரி நான் 40 இருக்காமல் தான் இப்போ இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடாக கட்சியை வளர்க்க முடியாத ஒரு திமுக வாய்ப்பு. இப்போ திமுகவில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு தொழிலை ஒரு தப்பு பண்ணாலக்கா அவர் கூப்பிட்டு விசாரிக்கணும். இல்லை அதுக்கு காரணமே நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுது. ஆனால் அதுக்கு காரணமே
உதயநிதி அவர்கள் உங்களோட ஒரு இளையவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, அப்பதான் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே கட்சியில பல பிரச்சனைகள் இருக்கும், இப்பதான் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கறேன். எனக்கு பாதிப்பு வரும்போது நான் சொல்றேன், தப்பு. நான் வந்து பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்ல, இதே மாதிரி நீங்க வந்து அந்த டெல்லியில கொடுக்கும் பேட்டியில கூட சொன்னேன். இது மாதிரி நீங்க முதல்ல வந்து கட்சியினுடைய தேர்தல் நடத்துங்க, உள்கட்சி தேர்தல் நடத்தணும்ன்றீங்க. எனக்கு அப்படி இருந்தாக்கா நான் ஜெயிச்சிருப்பேன். என்னை வந்து கிட்டு அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர், அவருடைய துணை செயலாளராக வந்து அந்த பென்ஷன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அன்பர்களுக்கு எடுத்து அவர் கிட்டு போட்டிருக்காங்க. நான் போட்டால் நான் எட்டு பேர் வச்சுருக்கேன், எட்டு வட்ட செயலாளர் ஜெயிக்கக்கூடிய வட்ட செயலாளர். இது எட்டுமேட்டு வந்து அறிவாளர்கள் வந்து பாக்ஸ் ஜெயிச்சு அப்புறம் அவங்க ஜெயிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் அந்த எலெக்ஷன்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதை விட வந்து அது மாதிரி தேர்தல் நடத்தினா தான் வந்து இப்போ இப்போ கட்சிக்காரங்களாம் வந்து இல்லை திமுகலாம் இப்போ ஜனநாயகமே இல்லைங்கிறீங்க. கண்டிப்பாக ஜனநாயகம் இருந்ததுனாக்கா 2014 என்ன கொடுத்துருக்கணும்ல, நான் ஜெயிச்சிருப்பேன்ல, இன்னும் கொடுக்கல பரவாயில்ல. இப்போ வந்து இது மாதிரி சொல்லி சொல்லி மாற்றி மாற்றி போனாக்கா இப்போ நான் வந்து 25 வருஷம் வந்து அவங்க ஸ்டாலின் சார் கூட வந்து நான் போகிறேன் வரேன்னாக்கா, ஒரு வருஷத்தில் வந்து உதயநிதி கூட இருந்த ஒருத்தருக்கு வாங்கி தராங்கனாக்கா அது என்ன நியாயம்னு தெரியல எனக்கு. இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ஒரு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை, அதாவது உங்களுக்கு சமரசம் செய்து கொள்ள மனப்பக்குவம் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவையில்லை, நான் வந்து எனக்கு 68 வயசாச்சு, நான் இன்னொரு வாட்டி எலெக்ஷன் நிற்கணும் போகணும்னு கிடையாது. எனக்கு என்ன இருக்குது, அது வந்து நான் ஒதுக்கணும். இல்லை எதுக்காக இல்லை ஒதுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் அமைப்பு சாட்டை போய் சொல்கிறேன். என்னோடய நிர்வாக பொறுப்பு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துங்க, நான் ஒரு மெம்பர் ஆப்னு வச்சுங்க. நான் உங்கள் திமுகவுக்கு வந்து நான் வந்து எம்எல்ஏவாக இருக்கேன். திமுக எம்எல்ஏ எனும்போது அந்த பொறுப்பு வந்து விட்டு இப்போ 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதத்தில் வந்து நான் வந்து என்னுடைய தொகுதி மக்களுக்கு வேலை செய்யலாம் இல்லையா, அதுக்காக நான் வந்து இப்போ இருக்கணும் தவிர்த்து வேறு கட்சிக்கு போகணும் இது பண்ணணும் அதெல்லாம் வந்து இப்போ இருக்கு. இப்போ சுச்சுவேஷன் சூழ்நிலை வரும்போது அது அப்போ எப்படி இருக்குமோ எனக்கே தெரியாது. இப்போ இருக்கிற பொசிஷனில் நான் வந்து போகாமல் இருந்து எல்லா எந்த கட்சிக்கும் வந்து போகாமல் இருந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது. இல்லை ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க என்னென்னா, இன்றைக்கி இன்னும் எந்த கட்சியிலும் போய் சேராமல் இருப்பதற்கு காரணமே எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும், நமக்கு இந்த எம்எல்ஏ பதவி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குன்னு. எம்எல்ஏ பொறுப்பு நான் வந்து திமுகவுக்கு தரேன், திமுகவிலேருந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் திமுகவில் வந்து நான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணா என்ன யூஸ் பண்ணிங்க சட்டமன்றத்துக்கு ஏதாவது. இப்போ சட்டமன்ற சட்டமன்றத்துக்கு நீக்கிட்டாங்க, இப்போ எப்படி கேட்பாங்க என்கிட்ட? நான் வந்து பொறுப்புலேருந்து விலகிறேன், சட்டமன்றத்துக்கு போகணும்னாக்கா உங்கள் சாபா போகிறேன் வரேன் எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்க விட்டு கொடுத்தேன். அவங்க அந்த பொறுப்பை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க, என்னை வந்து கட்சியிலேருந்து எடுத்தாங்க. என்னை கட்சியிலேருந்து எடுத்தது கூட வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு ஒரு லெட்டர் கூட போடல எனக்கு. இல்லை உதயநிதி சார் சார் வந்து சொல்கிறாரு ஒரு இடத்துல பேசும்போது, ஏற்கனவே நீங்கள் பல நாட்கள் அதிமுகவில் இருந்தவர், அதன் பிறகு இப்போ திமுகவில் இருந்திருக்கிறீங்க, இதன் பிறகு நீங்கள் திருப்பி அதிமுகவுக்கு போக முடியாது, அதன் காரணமாக தான் நீங்கள் திருப்பி பிஜேபிக்கு போகிறீங்க அப்படிங்கிறாரு. நான் பிஜேபி போனால் அவர் யார் சொல்றது, அவர் யார் சொல்கிறதுக்கு? ஏன்னா நீங்கள் தான் பிஜேபியில் போய் கமலாதை சந்திக்கிறீங்களே. கமலாதை சொல்கிறாங்க, நான் வந்து நட்டாஜி அவர்களை பார்த்துட்டு வரேன், வரும்பொழுது எனக்கு வந்து 500,000 பேர் வந்து தயார்படுத்துகிறான். அவன் சொல்கிறான் இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி ராமருக்கு அடிக்கல் நடத்துறாரு, அந்த இதெல்லாம் ஒளிபரப்புறாங்க. ஒளிபரப்புனாக்கா வந்து நீங்கள் வந்து ஒரு குத்துவலி கேட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோ அதிமுக கூட போவீங்களா? ஆ கண்டிப்பாக, அதாவது கட்சி கூட நீங்கள் போவீங்க? ஆமாம், இப்போ இப்போ இனிமேல் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ இப்போ மதுசூர் உடம்பு சொன்னாக்கா நான் போய் பார்ப்பேன். எனக்கு வந்து அந்த என்னை யார் ஒன்றும் போய் பார்க்கல. யார் சார் கையில் திமுகவோட பச்சை கொத்துருக்கிறீங்க, எப்படி சார் பாஜக அலுவலகத்துக்கு போகிறதுக்கு உங்களால் முடியுது அப்படின் தான் உங்களை எல்லாரும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க. சார் நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் குறிச்சிங்க. ஏடிஎம்கேலேருந்து திமுகவில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்போ நான் சொல்கிறேன். ஜூன் போன வருஷம் ஜூன் மாதம் வந்து 3ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் அவங்க ஸ்டாலின் வந்து உள்ளே உட்காந்துருக்காரு. மத்திய சின்ன எம்பி வந்து என்னை கூப்பிட்றாரு. ஓகே, கூப்பிட்டு தலைவர் கூப்பிட்றவான்னு போனேன் கை பிடிச்சி போய் காமிக்கிறார். காமிச்சோடனே அது வந்து அதிமுகவுக்கு சிம்பிள், ஏடிஎம்கே கூடி நான் வந்து அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் வந்து அந்த கொடி குத்தும்போது நான் 8வது ஆள். அப்படியாப்பட்டவன வந்து போய் பார்த்துட்டு இது மாதிரி வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு அவர் விரும்ப சொல்கிறாரு. ஆனால் வந்து அண்ணாவின் கொடி மேலே வந்து சொல்கிறாரு, சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மாயான்னு சொல்லி மாயான் வேதமூர்த்தின்னு சொல்லி டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னால் எடுத்துருவாங்க. அதாவது பச்சைக்கத்தில் வந்து அழிக்க சொல்கிறாங்க, அழிக்க சொல்கிறாங்க. இப்போ அதான் வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன், இது இந்த நிலைமை திரும்பி தொடரும்,
ஏடிஎம்கே இருந்து போனவங்க வந்து இது மாதிரி வந்து திமுக கூடிய குற்றம்ன்றத கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது நடக்க போகுது. அது வந்து அந்த போய் சேர்ந்தவங்க தான் வந்து இனிமேல் வந்து பார்த்துக்கணும். எனக்கு குச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாயாகிருஷ்ணன் பார்த்து எப்படி பார்க்க கொடுத்துறாங்க, எப்போ கொடுத்துருந்தாங்க, 45 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துனோம்மா, எங்கே கொடுத்து 8வது ஆள் தான் இருந்தேன். இது வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு. இது வந்து இந்த எடுக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து எடுக்க முடியும். ஆனால் வந்து ஒரு 4 மாத காலம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் முடியும் சொல்கிறாங்க. அது என்னடா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். சரி அண்ணாவை இது பண்ணிவிட்டு சிவப்பு முடம் போட்டு கருப்பு சிவப்பு ஆகிட்டேன். இப்படி வந்து அவங்க நான் இந்த இந்த கிரமமாக இந்த கொடியை குத்திட்டு நட்டாஜிக்கிட்ட போய் உட்காந்தேன், முரளிதர் ராவ்கிட்டலாம் போய் உட்காந்தேன், ஜெயிலெலாம் உட்காந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவங்களாம் ஏதாவது இது பண்ணலையே, இவங்க மட்டும் நான் எது சொல்கிறது. நீங்கள் வேறு கட்சி போய் சேரணும்னா எந்த கட்சி சார் போய் சேருவீங்க? அது அந்த மாதிரி எண்ணமே இல்லை. 8 மாதம் பொறுத்து நான் சொல்கிறேன். இல்லை எதுக்காக அந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் போய் பாஜக அலுவலகம் போய் சந்திக்கிறீங்க, பாஜக தலைவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க, பிரதமரை வழிமொழிகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக உங்கள் மேலே அந்த காயின் தான் விழுது. கண்டிப்பாக ஒரு பிஜேபியில் தாங்க போய் சேருவார் அப்படின்னா அப்படியே சொல்கிறத சொல்லிக்கிட்டோம். என் மனசில் வந்து அப்போ என்ன படுது அதுதான் சொல்ல முடியும். ஸோ பிஜேபியில் போய் சேர மாட்டீங்க? அது இப்போ சொல்ல முடியாது. இல்லை சேருவன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதேமாதிரி அதிமுக சேருவன்னு சொல்ல முடியாது, சேருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா கட்சியும் தான் அப்படிதான். சார் திமுகவில் உங்களே போன்ற 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்கு, வராங்க வராங்க. உங்களால் தோராயமாக எத்தனை பேர்னு சொல்ல முடியுமா? இல்லை சொல்ல முடியல. ரொம்ப நன்றி சார், இந்த கட்ட நேரத்தை கூட எங்களுடைய அரங்கிற்கு உங்களுடைய வருகையினும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.